கண்மூடித்தனமான ஒரு அன்பு என்ன சொன்னாலும் விஜய் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையே வீசாலையில் தனியாக தார் சாலை போடுன்னு சொல்லியிருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். மாநாடு நடக்கக்கூடிய பகுதியில் பத்திரிகையாளர் கூட போக முடியல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. எனத்தையாவது கொண்டு வந்து தோண்டி உள்ள வச்சு விட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணணும் ஒரு பயம் இருக்குமா இருக்காதா? ஏன்னா இந்த மண்ணில் ராஜீவ்காந்தியும் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இன்றை தொட்டு இரண்டாம் பகல் நாம் சோன தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம். வணக்கம் மக்களே, நான் பார்க்க போற வீடியோ சிலபத்தினா இப்போ 27ஆம் தேதி மாநாடு நடக்க போகுது. விஜய் அவர்களுடைய அதாவது டிவிக கட்சியோட மாநாடு நடக்க போகுது. ஸோ அந்த மாநாட்டில் வந்து அந்த ஆர்கனைசேஷன்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த விஷயம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பற்றி இன்னைக்கு காலையில் நான் கொஞ்சம் அலசி பார்த்தேன். ரொம்ப அக்யூரேட்டாக ரொம்ப கிளியராக பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் கொஞ்சம் வீடியோ பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு இருக்கு என் வயசு வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் ஒரு அரசியல் மாநாடு, அரசியல் கட்சி கூட்டம், பொதுக்கூட்டம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம், நியூஸில் கேட்டிருக்கோம், செவிவழி செய்தியாக கூட நம்மகிட்ட வந்திருக்கு. பட் இந்த மாதிரி எவ்வளவோ இன்சிடென்ட்ஸை பற்றி பேசியிருந்தாலும், அரசியலை பற்றி பேசியிருந்தாலும், இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு செட்டார் கட்டமைப்பு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணதே கிடையாது. அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி ஒரு கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும், எங்கேயுமே பெருசு தெரியக்கூடாது அப்படின்றது ரொம்ப கிளியராக பண்ணிட்டு இருக்காங்க. இது டிவிக கட்சியோட சிம்பு பண்ற வீடியோ கிடையாது, அங்க நடக்கக்கூடிய உண்மையான கால நிலவரத்தை பத்தி பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எனக்கு வந்து கால் வந்துச்சு, இந்த மாதிரி உங்க பேனர் எல்லாம் கிளிக்கிறாங்கடா அப்படின்னு. எங்களுக்குன்னு ஒரு காலம் வரும்ண்ணா கண்டிப்பா. அப்போ ஒண்ணு நாங்க ரெண்டா திருப்பி கொடுப்போம். வெற்றிக்கிட்ட அவர் கோபத்தையும் பார்க்கும்போது எனக்கு எங்க அண்ணன் அப்படியே தெரியும். மொதல் இந்த மாநாட்டோட இந்த அமைப்பு இருக்குல்ல, உள்ள வர அமைப்பு, சாலைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. 4 மணிலிருந்து இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஈவினிங் 4 மணி 2, அதாவது 27ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணி வரையே கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஏதோ ஒரு சிக்கல் மூலயமா வீட்டுக்கு எல்லாம் திரும்பி போகிறதுக்கு டைமிங், ஹைவே, ஸோ கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு, டிராஃபிக் சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் இருக்கு, உங்களுடைய பாதுகாப்பு கொஞ்சம் சிக்கல் இருக்கும் அப்படின்றக்காக 9 மணிக்கே முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. 4 to 9 அது வரைக்கும் முடிச்சுக்கலான்றாங்க. 6 மணிக்கு தான் விஜய் அவர்கள் கலந்து விட்டு மைக்கை கையில் பிடிக்க போறாரு அப்படின்னா, மைக்கை தன் கையில் பிடிக்கட்டுமா அப்படின்னு பாட்டு பாட போறாரு, பேச போறாரு. இங்க என்ன ஒரு முக்கியமான மேட்டர் அப்படின்னா, அவங்க வந்து கொள்கையை பத்தி பேச போறாங்க. அவங்களுடைய கட்சியில என்னென்ன கொள்கை இருக்கு, நாங்க என்ன மாதிரி அடிப்படையில செயல்பட போறோம், எங்களுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்றத டீட்டெயிலா பேச போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நீங்க இந்த கட் அவுட்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுடைய காமராஜர் அவர்களை கூட்டியிருக்காங்க. கல்வி சம்பந்தப்பட்ட பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்கும் அப்படின்றது ஒரு ஐக்கான காட்டுறது யாரு கேட்டுன்னா காமராஜர் கட்டியிருக்காங்க. என்ன ப்ரோ காமராஜருக்கும் என்ன ப்ரோ, ஸ்கூல் திறந்து வச்சாரு, சத்துணவு கொண்டு வந்தாரு, இதெல்லாம் ஓகே இருக்குல்ல. ஸோ அந்த ஐக்கானா, எஜுகேஷனோட ஐக்கானா காமராஜர் சொல்லப்படுது. ஸோ அவரை கொண்டு வந்திருக்காரு, அவரை பேஸ் பண்ணியிருக்கு. அடுத்து ஈவேரா அவர்கள் இருக்காங்க, அவங்க யாரு, திராவிட சித்தாந்தம், ஸோ சமத்துவம், பெண் உரிமை இதெல்லாம் பேசுவாங்க. பட் மேலோட்டமா இருக்க விஷயங்கள் இதெல்லாம் காட்டப்படும். உள்ள அலசி பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை நம்ம ஏகப்பட்ட தடவை ரிவீல் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் வேணாம், ஏன்னா இந்த வீடியோவில் வந்து டிவிகாவோட வெறிகுண்ட வேங்கைகள் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போனாதான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஈவேரா அவர்கள் வந்து திராவிட கொள்கை, அப்புறம் சமத்துவம், அதை பேசக்கூடிய ஒரு பேஸ், ஓகேவா, இதை பிடிச்சிக்கலாம். அடுத்த மட்டும் விஜய் அவர்கள் அவருடைய கொள்கை என்ன, இது வர வெளியே வரல. ஸோ இந்த வீடியோவில் தான் சொல்ல போகிறாங்க, மீன் இந்த மாநாட்டில்தான் சொல்ல போகிறாங்க, அப்போ தான் நமக்கு தெரியும். கடைசியாக இருக்கிறது தான் அம்பேத்கர் அவர்கள், சட்டமேதைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள், உலகம் முழுக்க அதாவது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த குரலாக இருந்தார். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்கள்லாம் கொண்டு வந்து வகுத்துவார். ஸோ சிறுபான்மைன்னு சொல்லக்கூடியவங்க, ஒதுக்கப்பட்ட ஆட்கள்னு சொல்லக்கூடியவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம், சப்போர்ட்டாக இருப்போம். ஸோ இந்த 3 சித்தாந்தத்தை சேர்த்தது தான் விஜயோட நடுவில் இருக்க சென்டர் கொள்கையாக இருக்கும். ஸோ அதை இந்த மாநாட்டில் தெளிவாக சொல்ல போகிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். எப்படி என்ன மாதிரி முன்னெடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒரு 45 நிமிஷம் விஜய் அவர்கள் பேசுகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் இவ்வளோ லாங் பேசி எதுவும் பார்த்தது இல்லை. இவரை ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் சம்மந்தமாக பேச போகிறதும் பார்க்க போகிறோம். அப்புறம் அவர் ஆல்ரெடி பொலிட்டிக்ஸ்லாம் பேசியிருக்காரு, அது வேறு, அது சினிமாக்காக, ப்ரொமோஷனுக்காக, ஒரு சில அரசியல் பர்சனலான பாலிடிக்ஸ். பட் இதுதான் டைரக்டான பாலிடிக்ஸ், ஓகேவா. நேரடியாக வெளியே வந்து இதுதான் எங்கள் சித்தாந்தம், இதுதான் எங்கள் கொள்கை அப்படின்றது பேச போகிறாரு. ஸோ அது எப்படி இருக்க போகுது, எந்த அளவுக்கு போக போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் என்ன ப்ரோ துணு வச்சுட்டு வந்து தெரியுன்னு அப்புறம் சங்கி கூட்டமா, அப்புறம் கிடையாது இப்படி தான் சொல்லுவீங்கன்றக்காக தான் வச்சுட்டு வந்தேன், ஓகேவா, போதுமா, நிம்மதியா, சரி ரைட், வீடியோ கண்டினியூ பண்ணலாமா, ஆரம்பிக்கலாங்களா? பாக்குறதுக்கு கொஞ்சம் கரடு முரடா இருப்பீங்க,
பெரிய பெரிய மீசெல்லாம் வச்சிருப்பீங்க, திருப்பாச்சி அருவாலாம் வச்சு சுத்திட்டு இருப்பீங்க. ஆனா உங்க எல்லாரும் கிட்டயும் பழகி பார்த்தா தான் தெரியும் நீங்க குழந்தையோட மென்மையானவங்கன்னு. உங்களுக்கு யாரையாவது பிடிச்சி போச்சுன்னா அவ்வளவுதான் இல்ல, தூக்கி வச்சு கொண்டாடுவீங்கல்ல. இந்த ஷூட்டிங் வரும்போதெல்லாம் உங்க ஏரியால ஏலே ஏலேன்னு கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும் போது பயங்கர அதட்டல் தெரியும், ஒரு வேகம் தெரியும் ஏலேன்னு கூப்பிடும் போது. ஆனா அதுக்குள்ள ஒரு அன்பும் பாசமும் ஒளிஞ்சு இருக்கும் நீங்க கூப்பிடுற அந்த ஏழையில. அதனால தான் என்னமோ தெரியல நான் பண்ண படங்கள், சில படங்கள் மதுரை, திருப்பாச்சி, சிவகாசி இப்படிலாம் பேர் அமைஞ்சிருக்கு. விஜய் அவர்கள் வந்து மதுரையை பேஸ் பண்ணி மதுரை மக்கள் நேசிக்கிறார், மதுரை மக்களை கவர்றதுக்காக ஒரு வேலை பார்க்கறாரு அப்படின்றக்காக நான் வந்து இந்த வீடியோவில் அவருக்கு ஏற்ற மாதிரி பேசலை, ஃபேவராக பேசலை. மேட்ரு என்ன அப்படின்னா, இது விஜய் அவர்களுக்கு மட்டும் கிடையாது, எந்த ஒரு மாநாடாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், எதா வேணா இருக்கட்டும், மதுரையில் அது ஜெயிச்சிருச்சு, மதுரை மக்கள் அதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்தியா முழுக்க அது பயங்கரமா, ஐ மீன் சவுத் இந்தியா முழுக்க இது பயங்கரமா போயிடும், குறிப்பா தமிழ்நாட்டில் அது வெற்றி அடைஞ்சிரும் அப்படின்ற ஒரு சொல்லப்படாத விதின்னு வச்சுக்கோங்களேன். இது நீங்க எங்க வேணா கேட்டு பாருங்க, எந்த ஒரு படமா இருந்தாலும் மதுரையில் அது வெற்றி பெற்றுச்சா அப்படின்னு தான் முதல்ல கேட்பாங்க. ஏன்னா மதுரை மக்கள் அது ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா எல்லாருமே ஏத்துக்குவாங்க ஈஸியா. ஏன்னா இது வந்து மதுரை மக்கள் வந்து பிளஸ் பண்ணி சொல்றதுக்காக சொல்லலை, இது மதுரை மக்களுடைய ரசனை அந்த அளவுக்கு இருக்கும், யூனிக்கா இருக்கும், அவங்க ரொம்ப டீட்டெயிலாக கவனிப்பானுங்க. ஸோ அவனுங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா மற்ற மாநிலத்தில் இருக்கவங்களாம் அப்போ நியூடிக்காக கவனிக்க மாட்டாங்களா? அப்படிலாம் கிடையாது. இவன் ஒரு ரசனையின் உருவம்னு வச்சுக்கோங்க, ரசனை ஊற்றுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவன் இதை கவனிச்சிட்டான் அப்படின்னா எல்லாமே ஆல்ரெடி கனெக்ட் ஆயிரும். ஏன்னா நம்ம ஆளுகளில் மதுரைகளுக்கெல்லாம் காட்டாங்கன்னு சொல்லுவாங்க, இந்த காட்டுத்தனமான அன்பை காட்டுவானுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ காட்டாடுன்னு சொல்ல முடியாது, காட்டுத்தனமான அன்பை காட்டுற ஒரு கூட்டமாக இருக்கும். இவங்களுக்கே இது பிடிச்சி போச்சு அப்படின்னா எல்லாருமே நார்மலாக ஒவ்வொருத்தவங்களும் அது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா மாநிலத்துலையும் சக்ஸஸ் ஆகிரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் அரசு பரசில் சொல்லப்படாத விஷயங்கள், பட் டீட்டெயிலாக கொஞ்சம் நோண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷயம் புரியும். மதுரையில் நடக்கிறதா மாநாடு, பட் மாறி போய் அவங்க வந்து அங்கே வீசாலையில் அங்கே நடத்துகிறாங்க. ஓகே, இதில் என்ன நம்ம ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னா, அந்த அரண் இருக்குங்க, இந்த உள்ளே வரப்போ அரங்கை வந்து கோட்டை சுவர் மாதிரி கட்டியிருக்காங்க, மதில் சுவர் மாதிரி கட்டியிருக்காங்க. அது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஏன் இது அரசாட்சி முடிஞ்சு வச்சு, மன்னர் ஆட்சியெல்லாம் முடிஞ்சு குடி தோண்டி புதைச்சிட்டீங்கன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. இது டெமோக்ரஸி, ஸோ டெமோக்ரஸியில் எதுக்கு கோட்டை சுவர் வைக்கிறீங்க? அது பாரம்பரியமாக கொண்டு வரணும் அப்படின்றதா? அது இல்லாமல் இதில் வந்து யூனிக்காக நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்பெஷல் கெஸ்ட்னு சொல்கிறாங்கல்ல, யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி. உள்ள யார் யார் போக போகிறாங்கன்னு ஆவலாக காத்துக்கிட்டு இருப்பீங்க, அப்படி காட்டிடுவோமா? வாங்க வந்து பாருங்க. அந்த மாதிரி பிக் பாஸ் மாதிரி எதிர்பாராததை எதிர்பாருங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பாலிட்டிஷியனாக இருக்கலாம், இல்லை முக்கியமான புள்ளிகளாக இருக்கலாம், இல்லை விசால் வேறு உள்ள மூக்க நினைக்கிறேன் நான் வருவேன், அவர் கூப்பிடாட்டி நான் ஓடி வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து வேறு மாதிரி பாலிட்டிக்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சின்னவருக்கும் இவருக்கு ஏதோ ஒரு வாக்காயத்தகராறு இருக்குது, ஸோ அவருக்கு அகேன்ஸ்டாக பாலிடிக்ஸ் பண்ண போகிறது இவர் தான், ஸோ இவர்கிட்ட ஒட்டிக்கிட்டால் நம்ம அவரை சர்வே பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஏதோ அவங்களுடைய சினிமா பாலிடிக்ஸையும் அரசியல் பாலிடிக்ஸ்லையும் சேர்த்து விட்றலாம் பார்க்குறாரு. மேபி பார்க்கலாம், அது எப்படி இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு பின்னாடி சினிமாக்காரங்க நிறைய பேர் நிற்க போகிறாங்க, அது உண்மை தான். ஸோ அது ஃபியூச்சர் பிளானிங். இப்போ நடக்க போகிற மாநாட்டில் பல விஷயங்கள் இருக்குது, நீங்கள் எதிர்பாராததை எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கல ஆட்கள் இருக்காங்கல்ல, அந்த மேடை அமைப்பாளர்கள், அங்கே ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரும் பேசிக்கிறதா நியூஸில் சொல்கிறாங்க. ஓகே மக்களே, அப்புறம் அந்த அங்கே இருக்க கட்டமைப்புலாம் சூப்பராக இருக்குது, யூனிக்காக இருக்குன்னா சொன்ன போது என்ன அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, டாய்லெட் முக்கியமாக டாய்லெட் அவுட்டரில் வைக்க போகிறாங்க. ஸோ எங்கிட்ட கொல்ல போகிறதுல இறங்கடா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ லேடிஸ் வராங்க, ஒரு படித்த பசங்களாம் மோஸ்ட்லி வருவாங்க, படித்த பசங்களாம் அப்புறம் எஜுகேஷன் ரொம்ப நீட்டாக டிசிப்ளினாக இருப்பாங்க அப்புறம் அதுதான் தெரியல, பட் ஆனால் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் அதிகம் வர வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ் வருவாங்க, லேடிஸ் வராங்க, ஸோ லேடிஸ்க்கு தனியாக இருக்கணும் சொல்லிட்டு டாய்லெட் வசதி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்த்தக்கூடிய ஒரு விஷயம் தான், ஏன்னா நிறைய மாநாட்டில் சமூக நீதி பேசக்கூடிய மாநாட்டிலே அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி பல பிரச்சனைகள் இருந்துச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு மேடையில் இருக்க அந்த மாநாடு நடத்துகிற வரை பேசுகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. சமீபத்தில் ஒரு மாநாடு, இந்த மாநாடு பயங்கரமாக சக்ஸஸ் ஆகுன்றது என்னோட நம்பிக்கை, பயங்கரமான சக்ஸஸ் வரப்போகுது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மகளே, ஸோ இந்த மாநாட்டில் வந்து பாத்ரூம் மட்டும்தான் இருக்கு, அப்புறம் தண்ணி வசதி இதுதான் அடிப்படை, முதல் டாய்லெட், அதுக்கப்புறம் தண்ணி வசதி. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க, அந்த டேங்க்லாம் நிறைய டேங்க்ல வச்சிருக்காங்க, சிசிடிவி கேமரா, மூணாவது பட்சம் பாதுகாப்பு, நீங்கள் ஏதாவது சேர்த்து பண்ணுவாங்க அரசு வருஷம் பண்ணுவாங்க சொல்லிட்டு கவனிக்கிறதுக்கு கண்காணிப்பு கருவிகள் 700க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா பயன்படுத்திருக்காங்க. இப்படி ஒரு மாநாடு நீங்கள் ஏன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது மாநாடு மாதிரி தெரியல, ஒரு கோட்டைக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பாதுகாப்புன்னு சொன்ன உடனே அடுத்த விஷயம் வருது, விஜய் அவர்களுக்கு பவுன்சர்ஸ் ஏகப்பட்ட ஆட்கள் இறக்கியிருக்காங்களா? ஸோ இந்த பவுன்சர்ஸ் எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்னு, அவரை சுற்றி ஒரு அரண் காவலர்கள் மாதிரி மன்னர் வராருன்னா பக்கத்தில் இருப்பாங்கல்ல,
வீரர்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு பவுன்சர்ஸ் ஒரு சட்டாராக இருக்க போது இந்த ரேம்ப் பார்க்க மாதிரி இருக்குல்ல, இந்த மேடை போடப்பட்டிருக்கு, மக்கள் கடை கோடியில் இருக்க மக்கள்கிட்ட போய் சேரணும். இந்த அரசியல் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, நான் கடை கோடி மக்களுக்கும் உதவக்கூடிய ஒரு தலைவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை அவர் மேடையிலே காட்டியிருக்காருன்னு பேசுறாங்க. இந்த மேடை எங்கிருந்து அங்கே வரைக்கும் போகுது அப்படின்னா, இந்த மேடை நான் வேற எங்கேயும் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். ஜக்கி வாசு வந்து இந்த சிவராத்திரி அன்னைக்கு, மகா சிவராத்திரி அன்னைக்கு ஆடுவாப்புல இல்லை, அப்பயே இந்த மாதிரி தானே போட்டுருப்பாரு, கடை கோடி பக்தன்ட்டையும் போய் சேர்க்கிறாருல்ல. ஸோ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் ப்ரோ? அது ஆன்மீகம் ப்ரோ, இது அரசியல் ப்ரோ, ரெண்டுல என்ன ப்ரோ வித்தியாசம்? சரி ரைட்டு, மேடையில இருக்க சிமிலாரிட்டியே சொல்றேன்ப்பா, அவ்வளவுதான்ப்பா. ஸோ அந்த மேடை அங்கே நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், அதனால சொல்றேன். அவர் டான்ஸ் ஆடுவார், இவர் பேச போறாரு அரசியலை பத்தி பேச போறாரு. ஆக்சுவலாக நான் ரொம்ப ஆவலா இருக்கேன், விஜய் அரசியல் எப்படி ஆவலா இருக்காங்களோ தெரியல, நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். இந்த மீட்டிங் கண்டிப்பா ஒரு பிசுறு விடாமல் பார்க்க போறப்ப வந்து மேபி நம்ம லைவ்ல கூட இதை பார்த்துக்கிட்டு கான்செப்ட் எப்படி லைவ் போடுவாங்க, அந்த லைவ் போட்டுட்டு அவங்க கிட்ட லைவ்ல போய் பார்த்துட்டு உட்காருவோம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடு தான். ஏன் இவர் வந்து ரொம்ப யூனிக்கான ஆள், இவர் சுற்றி ஒரு மிகப்பெரிய செட்டாக கூட்டமைப்பு இருக்கு, ரொம்ப பெரிய டைஹார்ட் இருக்கானுங்க, பேசக்கூடிய ஆட்கள், இவரை பற்றி புகழ்ந்து பேசக்கூடிய ஆட்கள், இகழ்ந்து பேசக்கூடிய ஆட்கள், எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இவர் வேணான்னு சொன்னாலும் செய்யக்கூடிய ஆட்கள் கொடூரமான ஒரு குஸ்கா கூட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அப்புறம் கொடுக்குற குஸ்கா அப்படின்னா வெறி உண்டு தேங்குங்க, அவர் இப்படி கையை கட்டி விட்டு போய் பாஞ்சுருவாங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் இருக்காங்க. இது டேஞ்சரான விஷயம், கன்னீஸ் வேற, இவங்க கன்னீஸ்க்கெலாம் வேற, அல்டிமேட்டான கன்னீஸ்கள். ஸோ இவங்ககிட்ட ரொம்ப கவனமாக தான் இருக்கணும், அவங்கள கவனமாக தான் கையாளணும். இதெல்லாம் கையால் தெரிஞ்ச ஒரு ஆளாக இருப்பாரா விஜய் அவர்கள் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா சாதாரண ஒரு ரசிகர்கள் கூட்டத்தையே அவரால் மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏதோ ஒரு ஊரில் ஓடினார்ல, ரசிகர்கள் தானே துரத்துனாங்க, ரசிகர்கள் எதிரிகள் துரத்தலை, ரசிகர்கள் தான் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அதுக்கு எதிரி குச்சி ஓடினாப்புல. ஸோ அப்போ என்ன அளவுக்கு மெச்சூரிட்டியில் இருந்தான்னு தெரியல, பட் இப்போ அப்டேட் ஆயிருப்பார். ஸோ பவுன்சர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கல்ல, ஸோ ஓட வாய்ப்பு இல்லை, காரணம் போக தேவையில்லை. ஏன்னா அவருக்கும் தார் சாலை தனியாகவே போட்டிருக்காங்க, இவர் வராதுன்றக்காகவே கிலோமீட்டர் கணக்கில் தார் சாலை போட்டிருக்காங்க, இவருக்கு தனியாக போடுங்க செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. இதுவரைக்கும் இப்படி ஒரு மாநாடு எங்கேயுமே நடந்தது இல்லை அப்படின்னு தான் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பல பேர் பயப்படுறாங்க. ஏன்னா விஜய் எம்ஜிஆர் இருக்காருல்ல, அவருக்கும் இந்த மாதிரி ஃபேன்ஸ் ஃபாலோவிங் அந்த டைமிங்ல இருந்துச்சு. எம்ஜிஆருக்கும் இவருக்கு என்ன ப்ரோ அப்படிலாம் கிடையாது, விஜயகாந்துக்கு ஒரு ஒரு மாஸ் ஒரு விஷயம் இருந்துச்சு, அதை டம்மி பண்ணுறதுக்கு பல நெகட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணாங்க, வடிவேல் அவர்களை வச்சு பயங்கரமாக செஞ்சு விட்டாங்க. பட் இருந்தாலும் அரசியலில் ஏடிஎம்கேவோட டைப் பண்ணி பல வேலை பார்த்தாருன்னு சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவரும் ஏடிஎம்கே வந்து யாரோட கட்சின்னு வந்து தெரியும், எம்ஜிஆரோட கட்சி, இப்போ அது தோண்டு போய் கிடக்கு. இவர் ஒரு 2.3 அப்படின்னு வருஷன் எம்ஜிஆர்னு சொல்கிறாங்களா, எனக்கு எப்படி வச்சு கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படின்னா, தோண்டு போனதே நிமித்தி வைக்கலாம். இது இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் தளிர்விட்டு வளர வைப்பாங்க, யானை வந்து அந்த இலையை சாப்பிட்டு நல்லா தெம்பாயிரும் அப்படின்ற ஒரு கான்ஸ்பிரசியும் போயிட்டுருக்கு. ஏடிஎம்கேவோட டைப் பண்ணி ஒரு வளர்ந்தாரு அப்படின்னா சத்தியமா சொல்றேன், ஆப்போசிட்ல டிஎம்கே முடிச்சு விட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா, இது வந்து தமிழர் தேசிய கட்சி, அது கூடவும் கொஞ்சம் டைப் இருக்கு. அண்ணன் தம்பிகள் சொல்றாங்கல்ல, தம்பிகள் பாதி பேர் விஜய் அவர்கள் ஃபேன்ஸா தான் இருப்பாங்க. இப்போ அண்ணனுக்கு வேற பேஸ்மெண்ட் ஆட விட்டுட்டு இருக்கானுங்க. எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணி பாருங்களேன், அண்ணன் கட்சி தரிகணத்தம் ஆடுது, பக்கத்தில் இருக்க எல்லாரையுமே தரிகணத்தம் ஆடுது, யாரெல்லாம் அரசியல் பயங்கரமா பேசுவாங்களோ அவங்களுக்குள்ள பிளாக் பண்ணி வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டிருக்கு. சட்டத்துப்படி இது கிடையாது, சாட்சிகள் படி வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என்ன சொல்றேன். இந்த டைம்ல அரசியல் மாநாடு நடக்குது, விஜய் அவர்களுடைய மாநாடு. ஸோ இந்த டைம்ல கண்டிப்பா இந்த சௌ சங்கர் வி சீமான் அவர்கள்லாம் பரபரப்பா பேசியிருக்க வேண்டியது, ஸோ பரபரப்பா ஆக்டிவா இருந்திருக்க வேண்டியது. ஆனா இந்த டைமிங்ல ஐயோ ஐயோ வாயத்தார்ந்தா பிடிச்சிருவாங்க, நம்ம எங்கேயும் மீடியா கிட்ட மாட்டிடக்கூடாது ஓடி ஒழிஞ்சுட்டு இருக்காங்க. காரணம் என்ன விஷயம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, இங்கே நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ இதை விட்டுருங்க, இந்த அரசியல் வட்டாரத்தில் விட்டுருங்க, பட் விஜய் அவர்கள் பேசக்கூடிய அரசியல் எப்படி இருக்க போகுதுன்றதை வந்து ஆப்போசிட் கட்சிகள்லாம் பயங்கரமாக பார்த்துட்டு இருக்கு. மேபி சென்ட்ரலில் இல்லை ஸ்டேட்டில் இணைஞ்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் இந்த ஃபேண்டம் தான் அதிகம், புரிதல் கிடையாது, ஃபேண்டம் அதிகம். விஜய் நல்ல ஒரு படத்துலலாம் சூப்பராக அடிச்சிருக்காரு, அவருக்கு கூட்டு போடலாம், இதுதான் மேட்ரு. ஸோ நீ என்ன தான் வேர்னஸ் இருந்தாலும், என்னெல்லாம் படிச்சு மெத்த படிச்சு ஒரு ஐடி ஃபீல்ட்லேயே வேற ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும், ஏன் ப்ரோ அடிக்கடி ஐடி ஃபீல்டில் சொல்கிறேன்? ஏன்னா நம்மள்ட்ட அப்படியே சொல்லி வளர்த்துருக்கானுங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கணும்னா கொஞ்சம் மாடர்னானு, அதுக்காக அந்த டேர்மை பயன்படுத்துகிறேன். ஸோ அங்கே இருக்கவங்களுக்கு கூட விஜய்க்கு டைஹார்ட் ஃபேன்ஸ் இருக்காங்க, லீவ் விட்டுட்டு அவங்க பாடின பாட்டே திருப்பி பாடினாலும் 50,000 கட்டி கூட பார்க்கறதுக்கு ஆள் இருக்கு, அவ்வளோ அறிவான சமூகம். அந்த சமூகம் ஓட்டு போடாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக போடும். ஸோ அப்போ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த மக்கள் அந்த தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் ஒரு கூட்டம் இருக்குல்ல, இங்கே உடஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக அதை அப்படியே பறக்கிடுவாங்க, பறக்கிங்க ஒரு ஒரு கேங்காக மாறிடும். ஏடிஎம்கேயும் நாம் தமிழர் அப்புறம் நம்ம இருந்து டிவிகா, இவங்க மூணு பேரும் கொஞ்சம் அலைன்ஸ் ஆனாங்க, ஒரு கூட்டமாக மாறினாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏடிஎம்கேன்ற டிஎம்கேன்னு ஆப்போசிட்ல ஒரு பார்ட்டி காணாமல் போயிடும்.
எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது அவங்க எந்திக்கவே முடியலாமல் இருந்தாங்க, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது எந்திக்கவே விடாமல் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2026 எலெக்ஷனில் திருப்பியும் டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டேபுட்டான டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா அவங்க தான் அந்த இலங்கையில் நடக்கும் போது ஆட்சியில் இருந்தாங்க, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ அப்போ இங்கேயும் 2025 ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அப்போ இவங்க தான் ஆட்சியில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா மேட்டருமே ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுனால அதுவா இதுவா இது. ஸோ நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க, இது ஒரு ஒரு மாதிரி பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, நம்ம வந்து கன்னீசலுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில், நம்ம ஒரு டாபிக் கொண்டு வரோம்னா அது வெறும் கன்னீஸ்க்காக உருவாக்கப்பட்ட வீடியோ. ஓகே, மாநாட்டில் நிறையா ஒரு விஷயங்கள்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இது சிறப்பாக நடந்துச்சு அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், அரசியல் வட்டாரங்களில் பயங்கரமாக பயம் வரும், பயங்கரமான ஒரு மக்கள் விடத்தில் பேசு பொருளாக மாறிடும். இவர் வந்து கான்ட்ரவர்சி உருவாக்க தேவையில்லை, இதுவே கான்ட்ரவர்சியாக இருக்கும். இவர் ஒரு மாநாட்டை இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு, நாட்டை ஒழுங்காக நடத்த மாட்டாங்க. உங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க மக்களே, இது வந்து நீங்க அசால்ட்டா நினைச்சுக்க வேணாம், முதல் மாநாடுன்றது வந்து இந்த முதல் காதல் மாதிரி. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஸோ அரசியல் வட்டாரத்தில் முதல் மாநாடு முதல் பேச்சு அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப யூனிக்கான விஷயம். அதில் இவ்வளோ டீட்டெயிலாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க பின்னாடி ஒரு செட்டார் கட்டமைப்புலாம் இருக்கும், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் விஜய்க்கும் பயங்கர ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கும். இவ்வளோ யூனிக்காக இறங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு ஐக்கானு நிற்கும். இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு கூட இதை கரெக்டாக தேடி பிடிச்சி பேசுவாங்க. ஸோ அதுக்காக இதை சிறப்பாக நடத்தி மட்டும் முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு வச்சு சொல்லி இந்த மக்கள்கிட்ட நம்ம சொல்லவே தேவையில்லை, இந்த மக்கள்கிட்ட இவங்க போய் சேரவே தேவையில்லை. ஐ மீன் டிவிக்கு கட்சிக்காரங்க போய் நாங்கள் நல்ல விஷயம் நல்ல விஷயம் சொல்ல தேவையில்லை. இந்த ஒரு மாநாடு எக்ஸாம்பிளாக வச்சுக்குவாங்க, இன்னும் 5 வருஷத்துக்கு பார்த்தீங்களா, அந்த பையன் வந்து சின்ன பையன் தான், ஒரு நடிகர் தான், ஆனால் பார்த்தீங்களா ஒரு மாநாடு எவ்வளோ அழகாக எல்லா மக்களுக்கும் இந்த தொந்தரவு இல்லாமல் சூப்பராக நடத்தி ரொம்ப கம்ஃபர்டபுளாக மக்களை கொண்டு போய் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி விட்டு நல்லபடியாக மாநாடு நடத்திருக்காரு. இவர் கையில் ஆட்சியை கொடுத்தா சூப்பராக நடத்துவார் நாட்டையே, உங்களுக்கு புரியுதா டேம்ஸு? இது வந்து அவ்வளோ யூனிக்கான விஷயம். ஆனால் இதை கெடுக்கிறதுக்கும் பல விஷயங்கள் நடத்தப்படும், அதுக்காக தான் பல விஷயம் நடத்தினாங்க. அதுக்கு தடை இதுக்கு தடைன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதை விட இயற்கை சீற்றமே அவரை போட்டு தள்ளுச்சு, சூப்பரை புயல் மழைன்னு வந்து ரொம்ப பிரச்சனை கொடுத்துச்சு. இதெல்லாம் தாண்டி நடக்குது அப்படின்றப்போ ஒரு ஹைப்பை கூட்டியிருக்கு, உங்களுக்கு தெரியுதா? ஸோ அந்த ஹைப்பை அதை பூர்த்தி பண்ணுமா அப்படின்றது வந்து நடந்து முடிஞ்சால் தான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் 80-90% பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஒரு எனக்கே தெரியுது ஏதோ பாசிட்டிவ், பயங்கர பாசிட்டிவாக ரொம்ப யூனிக்காக கொண்டு போகிறாங்க. சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு படிக்கலாக இருக்கும். இந்த டிவிக்கான்றது வந்து பயங்கரமாக பேசப்பட்டுறோம், தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, நிறைய ஸ்டேட்டில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே இவரோட ரசிகர்லாம் எல்லா ஸ்டேட்லேயும் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களே சொல்லுவாங்க, பார்த்தீங்களா எங்கள் தலைவர் ஒரு மாநாடு அவ்வளோ சூப்பராக நடத்திருக்காரு பாருங்க, இதை வச்சே இன்னொரு 5-6 2026 எலெக்ஷன் நிறைய கொண்டு போயிருவாங்க. ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த மாநாடு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான மாநாடு. ஸோ ஓகே, இந்த மாநாடு நடக்கிறோமா பார்ப்போம், பார்த்து கண்டிப்பாக லைவில் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக லைவில் நம்ம எல்லாரும் சேர்ந்தே பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் ஆல்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கன்னீஸ்க்காக இந்த வீடியோ, கன்னீஸ் இல்லாத நம்ம ஆட்கள்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோலாம் பாருங்கள், இவர் எப்படிப்பட்ட ஒரு பிம்பம் எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குன்றது தெரியும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அப்போ நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம்.